ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு இஃப்தா ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரட் மில்க் சர்பத். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சம்மர் ஸ்பெஷல்னு நம்ம சொல்லலாம். கேரட்டு மில்க் சர்பத் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கேரட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நமக்கு வந்து நல்லா அதிகமான அளவு கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்து பாதாம் பீஸின் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி ஒரு 3 பாதாம் பீஸின் எடுத்து ஆல்ரெடி நான் வந்து ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் போட்டு செய்யும்போது அந்த மில்க் சர்பத் வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது. இப்போ இதை தான் வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கேரட்டை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 50 ml வந்து தண்ணி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். நான் வந்து நல்லா ஃபுல் க்ரீமி மில்க்கு தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 50 ml வந்து தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஒரு திக்கான பாலாகவே எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து பால் வந்து நல்லா நுர பொங்கி கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச இந்த கேரட் பேஸ்ட்டை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த கேரட்டோட ஸ்மெல் பிடிக்கலன்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 போட்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் பீஸை வந்து மிக்சியில் போட்டு நான் கேரட்டு கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கேரட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விடணும். அப்படின்னா தான் அந்த கேரட்டோட பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து கேரட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சு. கொஞ்சம் பால் வந்து நல்லா திக்காக வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து சுகரும் ஆட் பண்ண விட்டு நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மொத்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து இந்த பாதாம் பீஸின் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் இதை சர்வ் பண்ண போகிறோம். அதுதான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் கூட சர்வ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த பாருங்கள், எந்தளவுக்கு பாதாம் பீஸின் போடுதுன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் கூட, உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து உங்கள் தேவைக்கு தந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டு ஒரு மில்க் சர்பத்துனே நம்ம சொல்லலாம். நார்மலாக செஞ்சு குடிக்கிறத விட கொஞ்சம் கேரட்டும் ஆட் பண்ணி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் வந்து இந்த கொஞ்சமாக ஒரு 10 முந்திரிப்பருப்பு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நான் வந்து ஒரு 1/2 ஹவராக நான் வந்து குயிக்காக எனக்கு வந்து கூலிங் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 1/2 ஹவராக நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.